ஹாய் அண்ட் லெட்ஸ் வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜெனி 2.0. எல்லாருமே தீபாவளியை சிறப்பா ஃபேமிலியோட கொண்டாடிருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நோட் பண்ணிக்கோங்க, இன்னைக்கு சூரிய கிரகணம், அதனால கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், பெரியவங்க எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த டைம்ல வீட்டை விட்டு வெளியே போகாம ஈவினிங் 4-6 மணிக்குள்ள வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இதெல்லாம் சயின்டிபிக்கலா எனக்கு என்னன்னு தெரியாது, பட் ஸ்டில் முன்னோர்கள் சொன்னா ஒரு காரணம் இருக்கும் அப்படின்றத நம்பி எங்க அம்மா சொன்னதை நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இப்ப நேத்தோட சம்பவங்கள்லாம் பார்த்தலாமா. டே 15 ஆரம்பத்தில் நம்ம மகேஸ்வரி கண்ணகசகினையோ என்ன நமக்கு சம்பவம் நடந்தா சரி, நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாரையுமே கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு ஆளுக்கு 2 லட்டு கொடுத்துட்டு, ஆம்பளைய நாமினேட் பண்ணா வெள்ளை லட்டு, பொம்பளைய நாமினேட் பண்ணா சிவப்பு லட்டு, சோ நீங்க யாரை நாமினேட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் வர வச்சாங்க. அதன்படி அசீம்க்கு எத்தனை ஓட்டுன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு 7, 9, 10 இல்ல அதுக்கும் மேல, மொத்தம் 13 ஓட்டு. வீட்டுக்குள்ள இப்ப இருக்கிறதே மொத்தம் 19 பேர் தான். அந்த 19 பேர்ல அசீமும் ஒண்ணு, அவரே அவரை செல்ஃப் நாமினேட் பண்ணிக்க முடியாது. சோ அவரை தவிர்த்து இருக்கிற பேலன்ஸ் 18 பேர்ல 13 பேர் அசீமையே குத்தி வச்சுக்கிறாங்க. மற்றும்
எவிக்டாவாங்கன்னு சொல்லி கேட்டு அதுல அதிகபட்ச ஓட்டு யாருக்கு தெரியுமா வந்து நம்ம அசல் ப்ரோக்கு தான். அவுட் ஆஃப் ஹண்ட்ரட்ல மொத்தம் 69 ஓட்டு, இந்த பைபிள்ல தான் வெளியே போகணும் போகும் அப்படின்னு நம்புறாங்க. ஆனா பிக் பாஸ் வெளியே அனுப்புவாரா? மாட்டாரு. ஏன்னா இந்த பைபிள் சம்பவம் நிறைய பண்ணுது. அதனால இந்த லிஸ்ட்லயே லீஸ்ட் சம்பவம் பண்றது யாருன்னு பார்த்து ஒருத்தர குத்தி விடுவாங்க. அதன்படி என்னோட ப்ரெடிக்ஷன் யாருன்னா மோஸ்டா ஏடிக்கேவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் மூலியமா பிரச்சனைகள் கம்மியா தான் வருது. அதனால இல்ல எவிக்ஷனே இல்லாம தப்பிச்சிருவாங்க. என்ன பண்றாங்கன்னு பாப்போம். நெக்ஸ்ட் குவீன்சிக்கு அசீமுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. குவீன்சி சொல்ற மேட்டர் ஏதோ அசீம் கேட்கல போல இருக்கு. அதனால குவீன்சி அசீமை பிடிச்சி அட்லீஸ்ட் ஒரு 5 நாளைக்காவது நான் சொல்ற பேச்ச கேளு ப்ளீஸ் அப்படின்னு காலில் விழாத குறைய கெஞ்சிட்டு இருந்தாங்க. அசீம்கிட்ட கேட்டது பொண்ணாச்சே ஓகே சொல்லாம இருப்பாரா? சரி குவீன்சி அப்படின்னு அமைதியா போயிட்டாரு. ஆனா ஒரு பாயிண்ட்ல அவரை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்குப்பா. என்னதான் அந்த பைபிள தப்பு பண்ணியிருந்தாலும் இதுதான் சான்ஸ் போட்டு குத்து குத்துன்னு குத்துறாங்க. ஆனா தலைவர் பேசின பேச்சு கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது. தப்பு செஞ்சா தலையில அடிச்சுதானே ஆகணும். ஒருவேளை ஏன் குவீன்சி அசீமை திட்டினாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததாக ஆயிஷா ரொம்ப உண்மையே உட்காந்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஒருவேளை இந்த பொண்ணு நாமினேட் ஆனதுனாலதான் உம்முன் உட்காந்துட்டு இருக்கோ அப்படின்னு. அந்த மைண்ட் வாய்ஸ் அவங்களுக்கு கேட்டுருச்சு போல இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் உம்முன் இருக்கிறதுக்கு காரணம் நான் நாமினேட் ஆனதெல்லாம் கிடையாது, எனக்கு உடம்பு முடியல, என்னவோ பண்ணுது, அதனாலதான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னாங்க. என்ன மொத்தம் 8 பேராவது குத்திருப்பாங்க, அதுல ஒரு ஆள் இந்த ராம் அப்படின்னு சொன்னாங்களா? அதை கேட்டு நம்ம ராம் ஐயோ உங்களையாங்க நான் குத்த போறேன், நான்லாம் உங்களை குத்தலைங்க அப்படின்ட்டாரு. அப்படி இல்ல ராம், உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சது நான் தான், அதை ஒரு காரணமா வச்சு என்ன குத்திருப்பியோ அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு கேட்டாலுமே சாச்சே நான் உங்களை குத்தவே இல்லைங்க அப்படின்னு பச்சையா புழுகிறாரு. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்யை சொல்றேன்? பிகாஸ் ஆயிஷா சொன்ன அதே காரணத்தை சொல்லிதான் நம்ம ராம் குத்தினாரு ஆயிஷாவை. ஆனா பைபிள் நான் எதுவும் பண்ணு சொல்லி எஸ்கேப் ஆயிடுச்சு. ஆயிஷாவும் நம்பிட்டாங்க. நீ இல்லையா? ஐயோ உன தேவையில்லாம சந்தேகப்பட்டனேப்பா அப்படின்னு. நெக்ஸ்ட் நம்ம ஏடிகே மகேஸ்வரிய பார்த்து செம்மையா காண்டவர். என்ன இது, அப்பா பார்த்தாலும் அழுதுனேகுது இந்த பொண்ணு, எரிச்சலா வருது பாக்குறதுக்கே அப்படின்னு. ஆனா காலையில தான் நம்மால் போய் சமாதானப்படுத்திட்டு இருந்தாரு. சமாதானப்படுத்தி படுத்தி காண்டாயிட்டாரோ, பத்தாவதுக்கு அசீம் வேற போய் சமாதானப்படுத்தினாரு. ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லன்னு. ஆனா அசீம் முன்னாடியே ஒரு சிலர் என்னென்னமோ பேஸ்ட் எல்லாம் உள்ள இருக்காங்க, அவங்களெல்லாம் மக்களுக்கு பிடிக்குது என்ன பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்கப்பா. ஐ கான்ட் டூ திஸ் எனிமோர், ஐ வாண்ட் டு கோ அவுட், எனக்கு பயம் வந்துருச்சு. ஒரு சிலர் ரெண்டு ஃபேஸ் எல்லாம் வச்சு விளையாடுறாங்க, அவங்களெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, என்ன மட்டும் குத்துறாங்க, என்னால முடியல நான் போறேன், இப்பவே கன்ஃபெஷன் ரூமுக்கு போய் ஜிபி முத்தன்ன மாதிரி நானும் சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. ஆனா இவன் கையை யாரும் பிடிச்சி தடுக்கலாம் இல்ல, கட்சி வரைக்கும் போவே இல்ல. எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அது இல்லாத ஒன்றை உறுப்பினர் நான் தயாரா இல்ல, நான் இன்னியோட விளைவிக்கிறேன் வரேன் கூப்பிடல. அப்பதான் வந்தாரு நம்ம கதிர். அப்படியே இங்கிலீஷ் பேசி மகேஸ்வரிய உட்கார வச்சிட்டாரு. இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து யாராவது கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க மகேஸ்வரியும். அதுலயும் முக்கியமா கதிர் வந்து கன்வின்ஸ் பண்ணவும் மகேஸ்வரி ரொம்ப கூல் ஆயிட்டாங்க. அது ஏன் கதிர் வந்து அப்படின்றத பின்னாடி சொல்றேன். நெக்ஸ்ட் தீபாவளி பட்டாசு எல்லாம் கொடுத்து ஆஸ் யூஷுவல் தீபாவளிக்கு ஏதாவது ஸ்பெஷலா பண்ணுங்க, சும்மா ஒரு நிகழ்ச்சி மாதிரி பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு தலைவர் மைனா மற்றும் அமுதவாணன் அப்படின்னு சொன்னாங்க. அதுல இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த வீட்லயே ரொம்ப அழகுன்னு யார் நினைக்கிறீங்க மிஸ்டர் ராபர்ட் மாஸ்டர் அப்படின்னு கேட்க, அப்கோர்ஸ் மூக்குத்தி தான் அப்படின்னு சொல்லுவார் நமக்கே தெரியும். இதை வேற எதுக்கு அவர்கிட்ட போய் கேட்கணும்? ஆனா ட்விஸ்ட் என்ன தெரியுமா, ரச்சிதா கிட்ட போய் இதே கேள்வியை கேட்டா ராபர்ட் மாஸ்டர் தான் பாக்குறதுக்கு ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருக்காரு, ஒட்டமெல்லாம் பயங்கரமா வச்சுக்கிட்டு அப்படின்ட்டாங்க. இதை பார்த்த உடனே சிவினுக்கு தெரிஞ்சு போச்சு, நடக்கட்டும் நடக்கட்டும், அப்போ இந்த வீட்டுல 3 பேர் 3 காதல் உண்டு அப்படின்னு அவங்க நினைச்சாங்களோ இல்லையோ நேக்கு தோணுச்சு. அது யார் 3 பேர்னு கேக்குறீங்களா? ஒன்னு அசல் நீவா, ரெண்டாவது ராபர்ட் மாஸ்டர் மற்றும் மோக்குத்தி, மூன்றாவது யாருன்னா நியூ என்ட்ரி மகேஸ்வரி மற்றும் கதிர். இது என்னடா புதுசா இருக்குன்னு கேட்காதீங்க, புதுசா தான் இருக்கு. மகேஸ்வரி கிட்ட உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேட்டா கதிர தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது எல்லாத்தையும் தாண்டி அவர் மேல எனக்கு ஒரு கிரஷ் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. கர்ம கர்ம எனக்கு ராமோட ஃபீலிங் என்னவா இருக்கும், அவருக்கு தான் மாமா பொண்ணு குயின்சி இருக்குதே மேனேஜ் பண்ணிப்பாரு. எது எப்படியோ நமக்கு சம்பவங்கள் சிறப்பா சிக்கிச்சுன்னா சரிதான். அதுக்கப்புறம் ஆயிஷாக்கு ஒசுக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஈத்து ஈத்து மூச்ச விடுறாங்க, ஒரு மாதிரி பண்றாங்க. அதெல்லாம் டிவில ஹாட் ஸ்டார்ல பாக்குறப்ப நமக்கே பயமா இருக்குது. பக்கத்திலேயே உட்காந்து டேக் கேர் பண்ண ஷெரீனாக்கு பயம் இல்லாம இருக்குமா? ஒரு பக்கம் ஷெரீனா பிடிச்சி தடவி விடுறாங்க, இன்னொரு பக்கம் நம்ம அசீம் ஆயிஷாவோட கால் எடுத்து மடியில வச்சுக்கிட்டு பாதத்துல தடவி விட்டுட்டே இருந்தாரு. திடீர்னு ஒரு பாயிண்ட்ல மயக்கம் போட டாக்டர்ட்ட கூட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன செக்அப் நடந்துச்சு, என்னாச்சுன்னா நமக்கு இன்னும் சொல்லல, பட் வெளியே வர்றப்போ அழுதுகிட்டே நடுங்கிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கூட்டு போய் படுக்க வச்சிட்டாங்க ஒரு மாத்திரையை போட்டு. என்ன ஆகும்ன்றது இன்னைக்கு எபிசோட்ல தான் தெரியும். பட் பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது, ஏதோ டீப் டிப்ரெஷன் போல இருக்கு. கெட் வெல் சூன் ஆயிஷா அவர்களே. சரி, இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல யார் வெளியே போவாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரகணம் டைம், சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன் இத்தனை தடவை அழுத்தி சொல்றேன்னா, வி ஆர் ஃபேமிலி, ஆரஞ்சு பிளட்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு என்னால தாங்க முடியாது. அதனால தான் மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நமஸ்கார், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க.